இந்தியாவில் சினிமா துறையில் உயர்ந்த விருது என்ன அப்படின்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே விருது நம்ம சொல்லுவோம். இதே உலகளவில் சினிமா துறையில் உயர்ந்த விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமி விருது இல்லைனா ஆஸ்கர் விருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆஸ்கர் விருதை இரண்டு முறை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரெண்டு ஆஸ்கர் விருது வந்து வாங்கியிருப்பார். எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிற ஒரு படம், அதில் ஜெய்ஹோ அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது, தெரியல உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜெய்ஹோ பாட்டுக்காகவும் அதேமாரியே அந்த பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்காகவும் இரண்டு ஆஸ்கர் விருதுகளை ஒரே டைமில் வாங்கியிருப்பார், சரிங்களா? அப்படியேப்பட்ட இந்த உலகத்திலேயே சினிமா துறையில் உயர்ந்த விருதான ஆஸ்கர் விருதை சம்மந்தப்பட்ட கேள்விகளை வந்து நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஆஸ்கர் விருதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபேமஸாக அகாடமி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்காவில் வந்து இருக்குது. இவங்க தான் இந்த ஆஸ்கர் விருதை உலகத்தில் சினிமாவுக்கு உயர்ந்த விருது ஆஸ்கர் விருதை வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? உலகத்தை உலக அளவில் ஓகே. இதை ஃபர்ஸ்ட் விண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானு அத்தையா அப்படிங்கிறவங்க 1982 காந்தி அப்படிங்கிற படம் பண்ணிட்டீங்களா, காந்தி அப்படிங்கிற படத்துக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணது இந்த பானு அத்தையா தான். இந்த பானு அத்தையாவை தான் இந்த ஆஸ்கர் விருதை வாங்கின முதல் இந்தியர் பானு அத்தையா. 1982 காந்தி அப்படிங்கிற படத்துக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதால வாங்கியிருப்பாங்க. இந்த விருதை அந்த ஆஸ்கர் கேட்டகரியில் வாடால் சாதனையாளர் விருதை வந்து கொடுப்பாங்க. சினிமா துறையில் வாடால் சாதனையாளர் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விண்டிங் டு கெட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இன் ஆஸ்கர். ஆஸ்கரில் வாடால் சாதனையாளர் விருதை வந்து கொடுப்பாங்க. அதை யார் வாங்கினா அப்படின்னா சத்யஜித் ரே அப்படிங்கிறவர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருதில் வாடால் சாதனையாளர் விருதை வாங்கினது யார் அப்படின்னா சத்யஜித் ரே அப்படிங்கிறது. அடுத்து ஏஆர் ரஹ்மான் வந்து இரண்டு ஆஸ்கர் விருதை வந்து வாங்கியிருப்பார். ஒன்று வந்து பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்காக, அதாவது பியூசிக்காக ஸ்லம்டாக் மில்லியனருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் சாங், ஓகே, பெஸ்ட் ஒரிஜினல் சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஹோ ஏஆர் ரஹ்மான் இரண்டு முறை வாங்கியிருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெய்ஹோ பாட்டை எழுதுறது வந்து குல்சார், ஸோ அந்த பாட்டது ஓகேங்களா குல்சார், அது அந்த ஜெய்ஹோக்காக குல்சாரும் ஏஆர் ரஹ்மானும் வாங்கியிருப்பாங்க அந்த சாங்குக்காக, ஓகேங்களா? அடுத்து ரசூல் பூக்கொட்டி. இது வந்து ரசூல் பூக்கொட்டி வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர் வந்து நோபல் ஆஸ்கர் விருதை வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அந்த படத்துடைய சவுண்டை வந்து மிக்சிங், பெஸ்ட் சவுண்டு மிக்சிங்காக வாங்கியிருப்பார், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கர் விருது சம்மந்தப்பட்ட ஜிகே, ஓகே. ஜி என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வாங்கினது யார் அப்படின்னா ஆஸ்கர் விருது, உலகத்திலேயே சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது ஆஸ்கர் விருது, அகாடமி விருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அமெரிக்காவில் கொடுக்குறாங்க. இதை வாங்கின முதல் இந்தியர் யார், பானு இந்தியா. வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரே. இரண்டு முறை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. குல்சார் அப்படிங்கிறவங்களும் அந்த பாட்டு பாட்டதுக்காக வாங்கியிருப்பாங்க. ப்ளஸ் ரசூல் பூக்குட்டி வந்து அந்த சவுண்டு மிக்சிங்காக வாங்கியிருப்பார், சரிங்களா? இதை கரெக்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை வந்து பார்த்துடலாம். இந்த அகாடமி விருது வந்து பார்த்தீங்கன்னா 95வது ஆஸ்கர் விருது வந்து கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்கன்னா அமெரிக்காவில் தான் கொடுத்தாங்க. இதில் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் 2023 வந்து தேர்வானது உங்களுக்கு நல்லா தெரியும். RRR அப்படிங்கிற படத்தில் நாட்டு நாட்டு அப்படிங்கிற பாட்டு, இதை வந்து அதனுடைய பாடல் வரிகளை எழுதுறது சந்திரபோஸ் அப்படிங்கிறவங்க, மியூசிக் டைரக்டர் வந்து கீரவாணி, ராஜமௌலி வந்து டைரக்டர். இவங்க தான் வந்து பெஸ்ட் ஒரிஜினல் சாங், இந்த பெஸ்ட் ஒரிஜினல் சாங் நாட்டு நாட்டு வந்து தேர்வாயிருக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், சிறந்த ஆவணப்படம் அப்படிங்கிறது வந்து இந்த எலிஃபண்ட் விஸ்பரர் அப்படிங்கிற மூவி வந்து செலக்ட் ஆனிச்சு, சரிங்களா? சிறந்த ஆவணப்படம் அப்படிங்கிறது த எலிஃபண்ட் விஸ்பரர் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற மூவி வந்து வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஃபிலிம் ஆஸ்கர் விருதை வாங்கின பெஸ்ட் ஃபிலிம் என்ன அப்படின்னா எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற படம். அடுத்து பெஸ்ட் ஆக்டர் பிரெண்டன் ஃபேசர் அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்கார். பெஸ்ட் ஆக்டர் சிறந்த நடிகர் பிரெண்டன் ஃபேசர் அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சிறந்த நடிகை வந்து யார் அப்படின்னா மைக்கேல் இயோ அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க, சரிங்களா? ஆஸ்கர் விருதை சம்மந்தப்பட்ட இதான் விஷயம். ஆஸ்கர் விருது உலகத்திலே சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது. இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அமெரிக்கா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் விண்டர் பானு அத்தையா. இதில் இந்த பிரிவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ரே அப்படிங்கிறவங்க. இந்திய சார்பில் யார் மியூசிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இரண்டு ஆஸ்கர் அவார்டு. ஜெய்ஹோ படம் சாரி சிறந்தாக் உள்ளிடர் ஜெய்ஹோ அப்படிங்கிற பாட்டுக்காக. ரசூல் பூக்கட்டி வந்து பெஸ்ட் மிக்சிங் ஒரிஜினல் சாங் மிக்சிங்காக வாங்கியிருப்பார், ஓகேங்களா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தோம் 95வது ஆஸ்கர் அவார்டு. இது யூஎஸ்ஏல வந்து நடந்துச்சு. பெஸ்ட் ஒரிஜினல் சாங் நாட்டு நாட்டு நாட்டு, பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் த எலிஃபண்ட் விஸ்பரர், பெஸ்ட் ஃபிலிம் எவ்ரி திங் எவ்ரிவேர் அல் அட் ஒன்ஸ். நன்றி.